வாழ்க்கையில் எவ்வளோ குருகளை பார்த்துருப்போம். நான் பார்த்தது வேதாத்ரி மகர்ஷி, அவர் வந்து ஃபிலாசபர் வித் சயின்ஸ். அப்படின்னா என்னுடைய இப்போ வாழுங்குருவாக இருக்கிறது டாக்டர் அழகராமன் ஐயா. அவர் இல்லைன்னா நான் அவரோட டிராவல் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொல்கிறது இருந்தால், அவர் அப்பா நான் பையன். அவர் கை பிடிச்சி தான் இப்போ போகிறேன். எப்போயுமே ஒரு குழந்தை என்ன பண்ணோம், அப்பா இருந்த தைரியத்தை அது பாட்டு ஜாலியாக வளரும். குழந்தையும் ஹலோ ஹலோ குழந்தை தாராளமாக தாராளமாக என்ன வேணால் விளாடும். அது எவ்வளோ ஆகணும் குறும்பு பண்ணும். அப்பா இருக்கார், நான் நிறைய விளையாட போகிறேன். பண்ணலாமையா வாழ்க்கை வளப்படாது. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ஐயா ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்கள் டால்கன்ஜி பற்றி பேசுங்கன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த ஃபார்ம்லேட் பார்க்கும்போது எஸ்டெண்டர் ஹபுல்லா அப்படின்னு வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்க வரணும், ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. நான் ஒரு 25 இயர்ஸாக வந்து இந்த ரிசர்ச் மோட்லேயே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கிள் பற்றி ஃபிசிக்ஸை பற்றி ரொம்ப டெவலப்பாக பண்ணிகிட்டு உட்காந்துருந்தேன். அது தப்பு ரைட்டோ பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் ரிசர்ச்சர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் இன்ஜினியர், ட்ரிபிள் இ இன்ஜினியர், அவ்வளோதான். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன வந்தது எப்படி வந்ததெல்லாம் தெரியாது, பட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். அப்போ நான் அழகரை என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த அப்பயும் ரொம்ப பிடிக்கும். அவர் என்றைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சோம் அண்ணிலேருந்து அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். ஸோ அதனால் அந்த உயிர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அவருடைய ஃப்ரீக்குவன்சியும் அப்படி தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ரெண்டு பேரும் சந்திச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ் ஏற்பட்டது. என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் பார்ட்டிக்குள்ளேயே போயிட்டுருக்கணும், கொஞ்சம் வெளியில் வரலாமே அப்படின்னு வரும்போது தான் இந்த ஹப்பில் எனக்கு மனசில் வந்தார். இதில் போனால் அது பார்த்தா பெரிய மாஸ் அது பாட்டு பொறிச்சு போயிட்டுருக்கு. இதை கண்டினியூவாக தூக்கிட்டு போக போகிறது உங்கள் கையிலே இருக்குது. இப்போ எல்லோரும் நீங்கள் எல்லாம் சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க, என்னுடைய அலைவரிசைக்கு கொஞ்சம் வந்துடுங்க. சரி விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு விஷயம், இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகர்ஷி டச் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. சயின்ஸையும் டச் பண்ணோம், எல்லோரும் ஆல்ரெடி பேசுறது தான். இதில் இப்போ எனக்கு என்ன சிரமம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சப்ஜெக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுது. ஸ்பேஸை பற்றி டச் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இல்லை ஸ்பேஸ் உள்ள எல்லாமே இருக்குது. எல்லாமே இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டச் பண்ண போகிறோம். சண்முகம் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் லெஜண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மாதவன் ஐயாலாம் இருக்காங்க. நான் பேசுகிறது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் பற்றி பேச போகிறேன். அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் வந்து திருப்பி சொல்லலாம். ஐயா வச்சு செய்வார் நல்லா, பார்த்துக்கலாம். ஆளுக்கால விட ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் அது. நான் முத முதல் டச் பண்ணி இதுதான் டச் பண்ணேன் ஒரு சம் இயர்ஸ் பேக்கில். அதை அது பழசு பேப்பரே பழசாயிடுச்சு, அது திருப்பி எடுத்துறேன். நியூட்டன் ஃபஸ்ட்டு, நியூட்டன் மெக்கானிக்ஸு, அப்புறம் ஐன்ஸ்டீன் தியரி வந்தது. அதுக்கப்புறம் அவர் போஸ்ட் ஆகிடுச்சு. இடையிலலாம் எடுத்துலாம் விட்டுருங்க, எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. நம்ம எடுத்துக்க போகிறது மூணு விஷயந்தான். ஃபஸ்ட்டு நியூட்டன், ஐயா ஆரம்பிச்சு அங்கே தான். அடுத்தது ஐன்ஸ்டீன், அடுத்தது நம்ம மேட்டர். நியூட்டன் மெக்கானிக்ஸுக்கு வருவோம். நியூட்டன் மெக்கானிக்ஸு நாலு விஷயந்தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஜஸ்ட் டச் பண்ணுறோம். ஸ்பேஸு, டைம், மேட்டரு, எனர்ஜி, இதுதான் நியூட்டன் மெக்கானிக்ஸ் சொல்கிறது. ஸ்பேஸு, டைமு, மேட்டர், எனர்ஜி. ஓகே, அடுத்தது ஏன் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு? இது அடிக்கடி அழகிய புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஆரம்பிக்கவே இது டச் பண்ணாமல் அவர் வரவே மாட்டார். இது ரெண்டு ரெண்டு பிரிச்சாச்சு, ஸ்பேஸு, டைம், இந்த பக்கம் மேட்டர், எனர்ஜி. அவ்வளோதான் விஷயம், இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது.
நியூட்டன் மெக்கானிக்ஸ் ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி ஐன்ஸ்டீனில் ஸ்பேஸ் டைத்தை பிரித்தாச்சு மேட்டர் எனர்ஜி கொண்டு வந்தாச்சு வேதாதிரி ஒன்றா கொண்டு வந்தார் அவ்வளோதான் வேதாத்திரி கான்செப்டு எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுது ஸோ இதை நீங்கள் எப்படி என்ன சிங்கிளாரிட்டி அப்படி இப்படி இப்போ இப்படி இங்கேருந்து போகலாம் இல்லை அங்கேருந்து வரலாம் சரி இவர் என்ன சொல்கிறார் போஸ்ட்லேட் என்ன சொல்லுது ஸ்பேஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க சொல்லிப்பாங்களே எல்லாம் ரெண்டு நாளாக கேட்டுட்ருக்கோம் ஒரு நாளாக ஃபுல்லாக இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் ஸ்பேஸ்லேருந்து கம்ப்ரெஷன் யா அடுத்தது ஸ்பின்னிங் குவாண்டம் அடுத்தது வேவ்ஸ் ஸ்ப்ரெட்டிங் வேவ் எடுத்து புரியுதுங்களா சரி சரி ரைட் ஓகே கிளான்ஸ் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் நியூட்டன் மெக்கானிக் ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி நல்லா ஏற்றிங்க எல்லாமே இனி உங்களோட பார்வை எல்லாமே எப்படி இருக்க போதுன்னா இப்படி தான் பார்க்க போகிறோம் ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி வேதாத்திரி வந்துட்டோம் வேதாத்திரி என்ன சொல்லியிருக்கு அவர் போஸ்ட்லேட்டு ஸ்பேஸு அடுத்த ஸ்டெப்பு செல்ஃப் கம்ப்ரஷன் ஃபோர்ஸு அடுத்த ஸ்பின்னிங் குவாட்டா இது வந்து ஸ்பேஸ் வேவ் இது வந்து பிரம்மஞான கவியில் வந்துடும் நான் ஐயா உமா மேம் மூணு பேர் சேர்ந்து பேப்பர் போட்டிருக்கோம் இதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பிரம்மாண கவியில் இன்னும் ரெண்டு வரியும் இன்னும் ஃபில் பண்ண முடியல இது வரைக்கும் அதுவும் பெண்டிங் தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இன்னும் போக வேண்டியது எவ்வளோ விஷயம் இருக்குது இது புரிஞ்சிச்சிங்களா அழைச்சிடலாமா இங்கே இருக்குது எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம அடுத்தது நம்ம டாபிக் உள்ளே போகிறோம் யூனிவர்ஸ் போகிறோம் ஐயா பர்மிஷன் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லலாமா ஐயா சில ரகசியங்களும் போடலாமா எழுதிட்டலாமா சரி ரைட் ஓகே இது நம்ம யூனிவர்ஸ் ஆக்சுவலாக யூனிவர்ஸ் இப்படியாக இருக்குது நாம் அசம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அதுதான் ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் நான் ரியாலிட்டிக்குள்ளே போவேன் கொஞ்சம் மெயின் சப்ஜெக்டில் நிறையா ஃபார்முலாலாம் வரும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கிறேன் ஏன்னா வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்தேன் இங்கே உங்கள் ஆர்வத்தை பார்த்தாலும் நான் என்னை மாற்றிக்கிட்டேன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கு வந்து ஸ்பேஸ் வந்து விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குது அதுதான் இன்றைக்கி வந்து விஷயம் இங்கே ஒரு சின்ன குழு எந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னீங்க இனிமேல் என்ன பார்க்கறதெல்லாம் வந்து மகர்ஷி பார்வையில் பார்க்கும்போது ரெண்டே விஷயம் தான் பார்க்கணும் நம்ம ஒன்று வந்து இன்னொன்று வந்து புரியுதுங்களா புரிஞ்சுருக்கணும் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நோ நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு அதேஸ் கம்பல்சிவ் ஃபோர்ஸாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று தெரியல எதை பார்த்தாலும் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இனிமேல் இதை பார்த்தாலும் அது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிடும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டு விஷயம் தான் ஓகே சரி ஓ செட் ஆகிருக்கு கம்ப்ரஷன் அவ்வளோதான் அவ்வளோதான் ரைட்டுங்களா கம்ப்ரஸ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு பொருள் இருக்குது, இது கம்ப்ரஸ் பண்ணுது. இப்போ நியூட்டன் உள்ளே வந்துடுவார். நியூட்டன் லாவில் மூணாவது லா, எவர் ரியாக்ஷன் கட்டிய ரியாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பொருள் அழுத்திட்டு இருக்குன்னு சொல்லி எதாவது சொன்னது தான் அது. ஒரு பொருள் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்குது, இது அதுக்கான ரியாக்ஷன் அது கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாம் பார்க்க பார்வை வந்து ரெண்டு தான், ஒன்று வந்து கம்ப்ரஷன், அது கொடுக்குற ரிப்பல்ஷன். ரைட், ஓகே. இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஒன்று இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும், அல்லது அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும், அல்லது ரெண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராவல் பண்ண போகணும். ஒன்று இந்த பக்கம் வரணும், அல்லது அந்த பக்கம் வரணும். இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய இப்போ முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் வர மாதிரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு வந்து யூனிவர்ஸ், எல்லாருக்குமே சயின்டிஸ்ட்டுக்கும் ஃபிலாசபி எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இப்போ அதனால் அதை தேட அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ரெண்டே ரெண்டு அதையும் சொல்லிடு. ஒரு விஷயத்தை பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும். ஃபிலாசபர் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்டு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் த்ரெட்டுங்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த த்ரெட்டு ஒன்று தான். இதை வச்சுக்கிட்டு சயின்ஸ் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு, ஃபிலாசபர் அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஏன்? ஒரே விஷயந்தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்களாம் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்களாம் வெளில வந்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளேருந்து வெளில வந்துட்டீங்க. ரைட்டுங்களா? ஒன்று ட்ராவல் இந்த பக்கம் இருக்கணும், ரிப்பல்ஷன் பக்கம் போகணும், அல்லது இன்னரில் வரணும். நாம் மெடிடேஷன் பண்ணும்போது இன்னரில் போய்ட்டோம், கம்ப்ரஸ் ஆகிட்டோம். ஃபிலாசபர்ஸ் இதை விட்டு வெளில வந்தாச்சுனாவே ரிப்பல்ஷன் தான். உள்ளே இருக்கிற எனர்ஜி தானே வெளில வந்து கவனிச்சிட்ருக்கு, அப்போ ரிப்பல்ஷன் தானே. ஒன்று அட்ராக்ஷன், அது கம்ப்ரஷன் அல்லது ரிப்பல்ஷன். ஐயா டீப்பாக பார்த்துட்டுருக்காரு, என்ன கொஸ்டின் இருக்கலான்னு. சரி சரி, அப்போ எந்த பொருளை பார்த்தாலும் ஒன்று வெளில போகணும் அல்லது உள்ளே போகணும். ஃபிலாசபர்ஸ் உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போனால் என்ன நடக்குன்னா, ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், ஒரு எஜ்ஜை அட்டன் பண்ணிடலாம். வெளியில் போனால் அதுக்கு ஆதியமில்லை, அந்தம் இல்லையே, அது போயிட்டே இருக்குது. அதனால தான் சயின்டிஸ்ட்க்கு பெரிய பிரச்சனை. அவங்க ஒரு எண்டை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் முடிக்க முடியாது. நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனாலும் நம்மளவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்னது, அதுவும் இல்லை அந்தம் இல்லை. ஆ, அந்தங்கிறது உள்ளே போகிறது இல்லையா. உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டேஜாக போயிடுவோம். அது அது டாபிக், வேறு டாபிக் போயிட்டோம். அதனால் இந்த டாபிக் பிடிச்சி இதோ நிறுத்திக்கிறேன் நான். இது புரிஞ்சுங்களா? ஓகே. ஸ்பேஸ், இதுதான் இப்போ ஸ்பேஸ். நாம் அசீவ் பண்ணிக்கிட்ட இமேஜினரி ஸ்பேஸு எல்லாமே வட்டமாக வட்டமாக சொல்கிறதுனால நம்ம இதுவும் வட்டமாக எடுத்துக்கிட்டோம். வட்டம்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்பேஸு. இது நாம் இருக்கிறோம் எர்த்து. இந்த எர்த்துலேருந்து பார்க்கும்போது சம் ரேடியஸ் கிடைக்குது இல்லையா. இது அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அப்சர்வபிள். நாம் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு யூனிவர்ஸோட பெரிபரல் இது. இது டி. இன்னைய ஸ்டேஜில் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசி ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8.8 × 10²⁶ மீட்டர். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க டியோட வேல்யூ. அப்போ ரேடியஸ் வந்து 4.44 × 10²⁶ மீட்டர். இதுதான் அப்சர்வ் பண்ண முடியுது. அவ்வளோதான யூனிவர்ஸ், அதுக்கு அந்தாண்டி இருக்குது. இங்கெல்லாம் என்னங்க இருக்குது? இல்லை ஸ்பேஸில் என்ன இருக்குது? நம்ம என்ன பார்க்குறோம் ஸ்பேஸில், வானத்தில்? ஸ்டார்ஸு, அப்புறம் கேலக்ஸி. இந்த பிளான்ட்ல தாண்டி இனிமேல் ரொம்ப விரிவடைஞ்சிட்டோம், கிட்டக்க வர வேணாம், இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கேலக்ஸி, அதுக்கு அந்தாண்ட பல்சார். நம்ம பக்கத்து வீடு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரமேடியா. நம்ம இது மில்கி வே கேலக்ஸி. ஸோ நம்ம பக்கத்து வீடு ஆண்ட்ரமேடியா கேலக்ஸி. ரொம்ப எவ்வளோ போயிட்டோம் பாருங்க, ரொம்ப பக்கத்து வீடே அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்துக்கலாம், நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இவ்வளோ தானா ஸ்பேஸு? இல்லை, நம்ம வேதாத்தியன்ஸு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ வந்து ஆர்வலர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன ரகசியம் வெளில வர சொல்லப்படுறேன், இன்றைக்கி தான் சொல்லப்படாது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இதுதான் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறோம். யூனிவர்ஸுக்கு எல்லாம் கட்டாதீங்க, கட்ட முடியாது. ஏன்னா அது சிவம், சிவம் ஏன்னா சிவபக்தன் வேறு, அது எல்லாம் கட்ட முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஞ்சி இருக்குது என்னங்க, இதெல்லாம் என்னது, ஸ்பேஸ் தான். என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு ட்ராவல் பண்ணுங்க கொஞ்சம். ஆ, கேலக்ஸி
அண்டர்மீடியா மாதிரி அண்டர்மீடியா கவர்ஸ் மாதிரி எவ்வளோ பேரெலாம் வைக்கல பக்கத்து வீட்டுக்கு தான் அண்டர்மீடியா வச்சுருக்கோம் அதுக்கு அந்த போக முடியல இன்னும் இன்னும் சயின்ஸ் வளரல டெவலப் ஆகிட்டு இருக்கு இது அந்த இருக்குது அவங்க பேர் என்னையா அவங்க இருக்கு சரி நாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் அப் டு டேட் வரைக்கும் நானும் ஐயா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் ரிசர்ச் பண்ணும்பொழுது இது ஆர்வமாக உள்ளே போகும்போது நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்போ உள்ளே போகலையிலே வெளில வந்துட்டோம் கேலக்சி அது எல்லையெல்லாம் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போவோமே அப்படின்னு உள்ளே வந்தாச்சு வெளில வந்தாச்சு அதனால தான் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட் ஒரு பேப்பர் அப்புறம் ரெண்டு ஒரு மூணு பேப்பர் பீடி வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு தான் இது மனசே பதிஞ்சு போயிடுச்சு ப்ளட்லேயே ஊறி போயிடுச்சு இதோட ரேடியஸ் வந்து 1.11 × 10²⁶ மீட்டர் தான் இருந்தது இப்போ ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே பாருங்க இது சா 8.8 சும்மா சின்னதாக பார்க்காதீங்க பெருசில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் 8.8 × 10²⁶ மீட்டர் போயிடுச்சு அப்போ இதை பார்த்தா எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது உண்மை தான் இப்போ ரீசெண்டாக ஃபைவ் டேஸ் முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன் நம்ம எர்த்தை சுற்றி வர நீளம் இருக்குது மூணு இதோட நம்மளோட 3.6 சென்டிமீட்டர் நகர்ந்து போயிட்டுருக்கு நம்மளை விட்டு விலகி போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் விலகி போயிட்டே இருந்தால் நமக்கு என்ன அது பாட்டு அது வேலையை பார்க்குறது நம்ம வாழ்கிற போது அதிகபட்சம் 100 வருஷம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைக்கவும் முடியாது சயின்டிஸ்ட் அந்த வேலை தான் பார்த்துட்டுருக்குறாங்க இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன தான் அதுக்கு சொல்லி சொல்லி எங்கே போய் முடியும் என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு போதும் இதோட போதும் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் டவுட் இருக்குங்களா பீடி வரப்போகுது காப்பி இதுதான் சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது போய் லாஸ்ட்டில் ஒன்று தெரியுதுங்களா படம் ஃபிகர் சரி லைட் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து அவர் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு சொல்கிறோம் அது இதுதான் இந்த டாபிக் வந்துடும் அவர் சொன்னீங்களா ஐன்ஸ்டீன் சொன்னார் இல்லையா ஸ்பேஸ் டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் இதில் தான் மேட்டர் இருக்குது எனர்ஜி இதெல்லாம் தான் கிடக்கு நம்ம ஸ்பேஸ் டைம் எடுத்தோம் இது ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் ரொம்ப ஃபேமஸான இது இதுதான் பிக் பேங் யூனிவர்ஸ் நான் சொன்னால நம்ம வீடு தேடி போகிறதுங்க மாதிரி நம்ம வீடை தேடி போகும்போது சயின்டிஸ்ட்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க எல்லாமே இந்த இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது இவ்வளோ கேலக்சி இருக்குது இவ்வளோ நம்ம இருக்குது எத்தில் நம்ம இருக்கும் நமக்கு வீடு இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் இந்த பிக் பேங் தேடி ஃபார்ம் ஆச்சு இதெல்லாம் வந்து முன்னாடி எப்படி இருக்கும் முன்னாடி எப்படி இருக்கும்னு ஒரு கம்பேரிஷன் வச்சு போயிட்டே இருக்கும்பொழுது பார்த்தா ஒரு சின்ன டாட்டில் வந்து முடிஞ்சுது இந்த கண்டென்சர் மேட்டர் கண்டென்சிங் ஸ்டேட் இந்த ஸ்டேட் வந்து கண்டென்சிங் ஸ்டேட் யூனிவர்ஸோட எல்லாம் ஒரு புள்ளியில் உண்மை அப்படி கிடையாது பட் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இடம் இந்த இந்த பாயிண்ட் வெடிச்சுது பிக் பேங் அந்த சின்ன வந்து ஒரு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணும்போது வெடிக்கும் இல்லைங்களா அது மாதிரி அது வந்து எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு டாட்டுக்கு வந்தது டாட்டுக்கு வந்தோடனே என்ன ப்ரெஷர் தங்கம்னா என்ன ஆயிடுச்சு வெடிச்சிச்சு இது கதை வெடிச்சிச்சு வெடித்தோடனே சாரி இந்த இடத்துல வெடித்த உடனே இன்ஃப்ளேஷன் ஆகுது இந்த ஏரியா அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இது வெடித்தோடனே ஒரு குழந்தை பிறந்துச்சு இதுதான் ப்ரிமார்டியல் எக்னு சொல்கிறாங்க இந்த குழந்தையில என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் சொல்ல போகிறோம் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து குழந்தை வளர்ந்துட்டே வருது இதோ பெரிய ஆளாகிடுச்சு இன்னும் பெரிய ஆகிடுச்சு இப்போ வளர்ந்து நிற்குது இதுதான் யூனிவர்ஸ் இதுதான் எக்ஸ்பேன்ஷன் இது இன்ஃப்ளேஷன் இந்த ஏரியா வந்து இன்ஃப்ளேஷன் வெடிச்சு அது நிற்குது இல்லையா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி இன்ஃப்ளேஷன் ஆகும் அது வந்து அதனால் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது இது ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கம் இது புரிஞ்சிருக்கும் இதான் அந்த குழந்தை சிஐபியில் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆக்சலரேஷன் அவ்வளோதான் விஷயம் அவ்வளோ இதுதான் அந்த குழந்தை 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருக்காங்க பில்லியன் இயர்ஸு இப்போ ப்ரெசண்ட் நம்ம சேட்டலைட்டாக விட்டு அழகு பார்த்துட்ருக்கோம்
இடம் மில்கி வே, நம்ம மில்கி வே இது. நம்ம மில்கி வேயில் ஒரு ஓரத்தில் நம்ம எர்த் இருக்கு, அந்த எர்த்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் அந்த குழந்தை பிறந்த கதை. இது கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தது. பிக் பேங் வெடிக்குது, வெடிச்சோடனே இன்ஃப்ளேஷன் வருது. இன்ஃப்ளேஷன் வந்தோடனே ஏஜ் ஆஃப் லெஃப்ட் ஹான்ஸும் சொல்கிறாங்க. இதை இங்கே சில கம்ப்ரஷன் ஸ்டேட் தானே, இந்த கம்ப்ரஷன் ஸ்டேட்டில் ஒரு பொருளை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண பண்ணும்போது ஒரு இவ்வளோ பெருசுக்கு ஒரு பால்னு வச்சுக்கோங்க, கம்ப்ரஸ் பண்ணும்போது என்னாகும், டென்சிட்டி அதிகமாகிட்டே வரும். டென்சிட்டி இஸ் கோல்டு மாஸ் பை வால்யூம். எல்லாமே பேசிக் ஃபார்முலா தான். மகர்ஷி ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்து போயிட்டா, இனிமேல் ஒரு வர முடியாது. அழகரை விட்டாச்சுன்னா நம்ம இதையும் பிடிக்க முடியாது. டென்சிட்டி இஸ் கோல்டு மாஸ் பை வால்யூம். இந்த ஃபார்முலா எல்லாமே சிம்பிள் ஃபார்முலா தான் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே வால்யூம் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக மாசம் பின்னாடி வரும், பின்னாடி வரும். ஸோ இது டென்சிட்டி, இது ப்ரெஷரில் டென்சிட்டி. ஓகே, இப்போ டென்சிட்டி வந்து ஒரு இடத்துல டைட்டாக ஆகிடுச்சுன்னா அப்போ பால் வந்து சின்னதாகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கணும். ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வந்துட்டு தான் திருப்பி நான் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ எல்லாம் கண்டென்ஸாக இருக்குது. உதாரணமாக சொல்கிறது சில்வர் நினைப்பியே, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டால் புரோட்டான், இது என்னங்குது எலக்ட்ரான், அது நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸில் ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் நியூட்ரான் இருக்குது, இது வந்து எலக்ட்ரான் இருக்குது. இதை ஒன்று ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்குது, எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, சுற்றிட்டே இருக்குது. நீங்கள் சயின்ஸ் அதான் சொல்லுது, அப்பப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இன்னமும் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி வாய்ப்பு இருக்கே இருக்கா, நீ ஒரு பேப்பர் போடலாம். ஏன் அப்படி பார்க்க போகிறோம், இது ப்ரோட்டான் எலக்ட்ரான், ஓகே இது எப்படி இருக்கும், எது சொல்லணும். இது கண்டென்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ் கண்டென்ஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரோட்டான் ஆகிடும், அவ்வளோதான். எலக்ட்ரான் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே கண்டென்ஸ் பண்ணோன்னா அது பேர் ப்ரோட்டான். இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணோன்னா கடவுள் துகள் கண்டுபிடிச்சாங்கல்ல, என்னங்குது எக்ஸ் பார்ட்டிகல், அது கடவுள் துகள். அது வரைக்கும் தான் போயிருக்கு நீங்கள் சயின்ஸு. இதோடைய மாசு எலக்ட்ரான் வந்து 9.1 இன்ட்டு 10⁻³¹ கேஜி. இது எலக்ட்ரான் மாஸு. ப்ரோட்டான் மாஸ் எடுத்திங்கன்னா 1.67 இன்ட்டு 10⁻²⁷ கேஜி. எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 125 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட். இன்றைக்கி கால்குலேட் பண்ணிங்க, அது அது வேறு சப்ஜெக்ட். பார்ட்டி பிசிக்ஸ் ஃபுட்பாலில் போகும்போது பார்க்கலாம், அப்பப்போ டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் வேறு. இது புரியுதுங்களா இது வரைக்கும்? ஸோ கண்டென்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கண்டென்ஸ் பண்ணும்போது மாஸ் என்னாகிட்டே வருது, ரைஸ் ஆகிட்டே வருது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மாஸ் என்னாகிட்டே வருது, மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. வால்யூம் அதிகமாக வருது, வால்யூம் அதிகமாக அதிகமாக மாஸ் என்னாகும், டென்சிட்டி வால்யூம் குறைய குறைய வால்யூம் அதிகமாக அதிகமாக இந்த வால்யூம் வந்து குறைய குறைய டென்சிட்டி என்ன ஆகும், டென்சிட்டி அதிகமான ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ரூஃப் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டேன், ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, இது புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம்? ம், அந்த இடத்துல இப்படி பொறுப்போக்க டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் பொழுது. சரி, இந்த இடம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இக்போஸ் எல்லாம் இருக்குதா உங்களுக்கு கற்பனை, குவார்க்ஸ்னு சொல்லி குவார்க்ஸ் இதிலே போட்டிருக்கோம். குவார்க்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதாவது கண்டென்ஸ் டென்சிட்டி அதிகமாக உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகிட்டு வருங்க, எலக்ட்ரானாக மாறும் இல்லையா, அந்த கான்செப்டுக்கு வந்துருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் ப்ரோட்டான்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் என்ன ஆகுது, என்ன போட்டுக்க பாருங்க, ஏஜ் ஆஃப் ஆட்டம்ஸே அங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு முடியும் ஆட்டம்லாம் கிடையாது இல்லையா, அல்லது கண்டென்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கு அந்த போனோன்னா என்ன இருக்குது, பஞ்சபூதங்கள். நம்ம சப்ஜெக்டில் வந்தால் பஞ்சபூதங்கள்லாம் சேர்ந்து உடைய 127 எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த அதெல்லாம் சேர்ந்து மாலிகுல்ஸு அப்படியே டெவலப் ஆகிட்டு பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலாக்சி, நீங்கள் நான் எல்லாம் வந்துடும், இந்த இடத்த வந்துடும். இதுதான் ஸ்டேட், இதுதான் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம். திருப்பி உள்ளே போனாலும் அதுதான் வந்து முடிக்க போகுது. இது புரிஞ்சிட்டிங்களா? அடுத்து போகலாமா? இதுதாங்க கேலக்ஸி, பல்சார், எக்ஸட்ரா. மறுபடியும் நம்ம ரொம்ப தூரத்தில் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். அப்படி பார்க்கும்போது இப்படி தான் தெரியுது. இது பாருங்களேன், இது நம்ம மைண்டுக்குள்ளேயும் இருக்குது. நம்ம மைண்டு இப்படி தான் இருக்கும், நியூரான் அமைப்பும் இப்படி தான் இருக்கும்.
அண்டத்தில் உழுது பிண்டத்தில், பிண்டத்தில் உழுது அண்டத்தில். மகான்கள்லாம் சும்மா இல்லை, ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நாமளாம் ஜஸ்ட்டு அதை எடுத்து பார்க்குறோம், அவ்வளோதான். நாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டுங்களா? ஓகே, சும்மா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இதுதான் யூனிவர்ஸ். ஓகே, இந்த யூனிவர்ஸ்ல என்ன இருக்குது? மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். என்ன குப்பை தான், நான் இங்கே உள்ள குப்பை தான், நம்ம எல்லா குப்பையும் தான் அள்ளி போட்டுருக்குறோம். இதை எடுத்துறேன், அழிச்சிடலாங்களா? ஆமாம், உள்ளேருந்து வர விஷயங்கள்லாம் ஒன்று மகர்ஷி மகான்கள் நான் சொல்லவே இல்லை. எல்லாம் அவங்களாம் என்ன என்ன தனியாக பார்த்து சரிங்க, அழகர் என் உள்ள இருக்கார். இது அவர் யூனிவர்ஸ். இது என்ன இருக்கு, என்ன தெரியுது? இல்லை இல்லை, ரொம்ப லிபரலாக பாருங்க. மூணு விஷயம் மட்டும் கண்டுபிடிக்கிறது, மூணு விஷயம் தான் இதில் இருக்குது. என்ன இருக்குது? அது வந்து நம்ம சயின்ஸாக சொல்கிறா இருந்தால் மேட்டர். ஆ, ரெண்டு வேறு என்ன தெரியுது? ஸ்பேஸ் தெரியுதா? ஸ்பேஸ் தானே இருக்குது, ஸ்பேஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். வேறு எஸ் கண்ணுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் கூட ஆட்டமே கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா? அதெல்லாம் டாக் பெட்டாக கொஞ்சம் கஷ்டம் பண்ணிக்கலாம். விசிபிளாக உள்ள சன்னு கேலக்ஸி நீங்கள் நான் இதெல்லாம் வந்து மேட்டர். இன்பிட்வீன் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அன்விசிபிள் இல்லையா? அதெல்லாம் வந்து டாக் மேட்டராக கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். வேறு என்னங்க இருக்குது? ஒரு மறைபொருள் ஒன்று ஒன்று இருக்குது, எல்லாம் பேசிட்டாங்க, நேற்றே பேசியாச்சு இல்லை? இல்லை கான்சியஸ் அது தாப்பி அடுத்து பேச மாட்டாங்க. சீக்கிரம் சொல்லுங்கள் அடுத்தது. அவ்வளோதான், டார்க் எனர்ஜி மூணே விஷயம் தான். இதுதான் நம்ம யூனிவர்ஸ் சொல்கிறோம். மேட்டர் டார்க் மேட்டர், எஸ் மேட்டர் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி மேட்டர் விசிபிள் ஒன்ஸ் மேட்டர். மாதவன் ஐயா அடிக்கடி விசிபிள் அன்விசிபிள் அந்த ரெண்டு கான்செப்ட் போயிட்டு இருப்பார் மாதவன் ஐயா. மேட்டர் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி. ஓகே, இது ரெண்டும் ஓகே. இது காண்டியாக இருக்குது, கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாது, இது என்னங்க இது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நீ உன்னுடைய சப் நீ சப்ஜெக்ட் அதுதான். சரி, கொஞ்சம் ஒரு கதை சொன்னோம்ல பிக் பேங் தேரி. அந்த பிக் பேங் தேரியில் கொஞ்சம் கற்பனை பண்ணும் பொழுது இப்படி தான் இருந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயாவது மேட்டர் நியூட்ரினோஸு ப்ரோட்டான்ஸு எங்கே நான் அந்த ஒரு ஒரு குழந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்த பாருங்கள். பிரிமாவாடியல் எக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் வர ஸ்டேஜில் இந்த இடத்துல இதை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்க. ஒரு 13.8 பில்லியன் லைட் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டோம். இப்போ அப்போ பார்த்தா என்ன இருக்குது? டார்க் மேட்டர். இதை மட்டும் நான் கொஞ்சம் அனுப்ப முடியும். டார்க் மேட்டர் இருக்குது, எங்கேயாவது டார்க் எனர்ஜி இருக்குங்களா இந்த இடத்துல? இல்லை. ஓகே, ப்ரெசன்ட் பாருங்கள். நம்ம சொல்லட்டுமே, கணக்கு தெரியாது, ஆட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குவோம். இந்த ஏரியா வச்சுங்களேன், டாக் பண்ணுறோம் ஜஸ்ட் இப்போ இந்த ஏரியா வச்சுங்களேன், இந்த ஏரியா டாக் மேட்டர். இக் போசான்லாம் வச்சுங்களேன், இக் போசான் சொன்னோம் இல்லையா, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் டார்க் மேட்டர் வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது உங்களுக்கு பின்னாடி மதியானம் அது க்ளாஸ் வச்சுக்கலாம், சப்ஜெக்ட் மாறி போயிட்டே இருக்கும். டார்க் எனர்ஜி இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் தேரி ஐயா போட்டிருக்காங்க புதுசாக. இப்போ டார்க் மேட்டர்லாம் கன்வெர்ட்டோ என்ன ஆகிடுச்சு, டார்க் எனர்ஜியாக மாற்றி வந்துட்டுருக்கு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா அங்கே மேட்டர் ஃபார்ம் ஆகுது, அதே வந்து டைல்யூட் ஆகுதுன்னா அங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அப்போ கம்பல்சன் ஸ்டேஜிலேருந்து
repulsion stage க்கு போனச்சுனா அதுக்கு பேர் என்னங்க பேர் expansion universe expand ஆயி போயிட்டு இருக்கு ஓகே அடுத்த சப்ஜெக்ட் இதுதான் டார்க் மேட்டர் வந்து இப்ப பிரசன்ட்ல 23% இருக்கு இது வந்து டார்க் எனர்ஜி வந்து 73% இருக்கு கொஞ்சம் வருஷம் அப்படி பாருங்களேன் இன்னும் 23% தான் வி ஆர் இன் நம்ம என்ன பேசல இருக்கிறோம் எக்ஸ்பான்ஷன் பேசல இருக்கிறோம் இந்த 23% எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் காலி ஆகலாம் காலி ஆகிட்டுனா நம்மளாம் டாக்ரிஜாக மாறிடும் அவ்வளோதான் ரூபம் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாமே கொஞ்சம் பார்த்தா பயமாகவும் இருக்கும் கொஞ்சம் திங்கபிளாகவும் இருக்கும் ரைட் ஓகே ஆனால் எவ்வளோ காலம்னு தெரியாது சரி இது வந்து 73% இதெல்லாம் பாருங்கள் இது மேட்டர்னா பிளானெட்டு சும்மா ஜஸ்ட் கேஸ் இருக்குது ரேடியேஷன் வரும் அதில் ஸ்பேஸில் தான் இருக்கும் இது அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரேடியேஷன் அப்படி போயிட்டுருக்கும் இது இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத விஷயம்னா இருந்தாலும் தொடர்பு இருக்கிறதுனால இது போட்டிருக்கேன் ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒரு மாடல் அதுதான் இது வரைக்கும் ஃபேமஸாக இருந்தது இது வந்ததுன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு எலிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே வந்துடும் அது இதெல்லாம் நம்ம உள்ளுக்கு போக வேண்டிய விஷயம் உள்ளுக்கு போக வேண்டிய விஷயம் அதனால் இது நான் இந்த இடத்துல வெளில வந்துட்டேன் நம்ம இந்தியாவில் வந்து பேச வேண்டியதாக இருக்கனால நம்ம சயின்டிஸ்ட்டை பற்றி ஒருத்தர் போகணுமேன்னு சொன்ன ஸ்லைஸ் வேறு ஒன்றும் இல்லை இந்த டாப்பிக்கில் இவர் பேசியிருக்காரு இவர் ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது போஸ் இன்ஸ்டின் நீ எக் போஸான்னு சொல்கிறோம் இல்லை கடவுள்கள் அதுக்கு இவர் தான் காரணம் இது ரோல் ஆஃப் கிராவிட்டி இதை பொறுமையாக பார்த்துங்க இந்த கிராவிட்டி வந்து எவ்வளோ ஃபார்மேஷன் இருக்குது இது ஐயா சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக இந்த கிராவிட்டி ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ஸு இப்படி போயிட்டுருக்கோம் எல்லாம் ஆனால் நாம் சொல்கிற கிராவிட்டி எண்டையிலேயே டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை இது குவாண்டம் கிராவிட்டி இதே எண்டையிலேயே டிஃப்ரெண்ட்டு நேற்று ஒரு குஷி வந்தது வேதங்கள்லாம் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜஸ்ட் ப்ரூஃப் அது இந்த இடத்துல பார்த்து தரும் அது கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க வேதத்தில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது நாலு விதமும் நாலு விஷயந்தான் இந்த மேட்டர் டார்க் மேட்டர்லாம் ராக்கன்ஸ் எடுத்துக்கிட்டு நாலு விஷயம் தான் உள்ளே வரும் அதில் ஃபோர்ஸ் நாலு ஃபோர்ஸ் இருக்குது ஒன்று ஸ்ட்ராங் ஃபோர்ஸு நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸு வீக் ஃபோர்ஸு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸு கிராவிடேஷன் இந்த மூணுத்தோடையும் இந்த ஒன்று சேரவே மாட்டேங்குது அதுதான் இன்றைக்கி உள்ள சயின்டிஸ்ட்டு ப்ராப்ளமே அது ஏன் என்ன பண்ணால் அது ஒரு பெரிய டாபிக் அது வேணால் குற்றம் வைப்பேன் நம்ம சப்ஜெக்ட் இப்போ தான் வரும் இவர் காஸ்மாலஜி சயின்டிஸ்ட்டு இது படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இவர் தான் முத முதல்ல என்ன சொன்னார் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படி சொன்ன வருஷம் வந்து 1922 அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன் இவரோட ஃபார்முலா ரொம்ப பிடிக்கும் ஐயாவுக்கு தான் அப்படிங்கிறது இவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு இதுதான் நீ ஹீரோ எட்வின் ஹப்பிள் ஆக்சுவலாக இங்கே தான் நான் ஆரம்பிச்சிருக்கணும் முடிக்கிற டைக்கு வந்துட்டேன் ஓகே இது என்ன பாருங்கள் இயர் பார்க்கலாம் எல்லாம் ஒரே காலகட்டம் தான் 1929 சொன்னார் அப்புறம் அவர் போய் ஐன்ஸ்டீன் போய் ப்ரூஃப் பண்ணி டெலஸ்கோப் பார்க்கும்போது ஆமாம் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்குனு ஒத்துக்கிட்டு ஐயா பிளண்டர் மிஷினும் ஒத்துக்கிட்டார் ஓகே இதுதான் நம்ம சொன்ன அப்சர்வேஷன் இனிமேல் ஃபாஸ்ட்டாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை ஆல்ரெடி சொல்லி முடிச்சாச்சு நீங்கள் ஜஸ்ட் விசுவல் மட்டும் பண்ண போதும் அப்சர்வ் யூனிவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா டயா பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்கணும் அதுக்கான இருக்குது இப்போ இதை பார்க்கறதுக்கு மெஷர்மெண்ட்டை பற்றி ஒரு டாபிக் வந்தது இதை எப்படி எப்படி அப்சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒன்று ஹப்பிள் டெலஸ்கோப்னு நாசா வெளியிட்டிருக்குது இது ரொம்ப வருஷமாக இயங்கிட்டுருக்கு இதுதான் நமக்கு இந்த சோர்ஸஸ் காஸ்மாலஜிக்கு சோர்ஸே இது தான் இது லேண்ட்லைனில் இருக்குது டெலஸ்கோப் இதை வச்சு 24 hours வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் பண்ணுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது ஒரு மேட்ரு ரேடியேஷனு எனர்ஜி அதோடைய படம் அது கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு மேட்ரு எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு டைல்யூட் ஆகிட்டு இருக்குது டைல்யூட் ஆக என்ன ஆகிட்டே வரும் டார்க் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு சொன்னேன் இல்லையா அது கிராஃப் பாருங்கள் இந்த கிராஃப் கொஞ்சம் நல்லா மனசில் வச்சுங்க அதே போல் இங்கே ரேடியேஷன் அப்படி தான் இதெல்லாம் வேவ் ரேடியேஷனாகவே வேவ் தானே இதெல்லாம் பார்ட்டிக்கல் தானே அதான் டாட் டாட்டாக காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வேவாக காமிச்சிருக்காங்க இது பாருங்கள் அதோடைய கிராஃப் எப்படி காடுது இது பாருங்கள் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள் என்னது டென்சிட்டி டென்சிட்டியாக இருக்குது ஒரு ஆளே இட்லி மாவு இருக்குது அது டாட் டாட்டாக வச்சா நிறையா தெரியுது ஊட்டி விட்டால் வேவாக ஓடுது மறுபடியும் எனர்ஜி ஒன்றா பேசிட்டா திருப்பி ஒன்றா தான் வரும் அப்போ டார்க் எனர்ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே அதுதான் இந்த படம் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஓகே
இது வந்து அது பேஸ் பண்ணி வருது காஸ்மாலஜி ஒரு கான்ஸ்டன்ட் இது தான் வந்து ஐன்ஸ்டீன் கொண்டு வந்த ஃபார்முலா அது பாருங்க கான்ஸ்டண்டாக இருக்கும் ரேடியேஷன் மேட்டர்லாம் வந்து குறைஞ்சிட்டே வரும் டைம் ஆக காஸ்மாலஜி அது வந்து உள்நோக்கி போகிறதுக்கு ஐன்ஸ்டீன் போஸ் சொன்னோம் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டு இவர் சந்தேசக லிமிட்னு ஒன்று இருக்குது சூப்பர் நோவா இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாம் ஓடிட்டுருக்கு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இதுதான் முக்கியமான பொருள் ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற விஷயம் ஏன்னா எம்பிசி நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெலாசிட்டி ஹெபிள் நேரத்தில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் நிறையா பண்ணி இதெல்லாம் சூப்பர் நோவா இதை வச்சு மெஷர் பண்ணிகிட்டே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அது பாட்டு விலைக்கு போயிட்டே இருக்குது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது இதுதான் நோபல் பிரைஸ் வாங்கினார் ரைஸ் அட்டால் ஆ இது கொஞ்சம் நல்லா கவனிங்க இதை பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷனை வச்சு தான் ஒரு 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 முடிவுக்கு வரலாம் இதில் பார்த்து நீங்கள் பாருங்கள் 2000 to 2020 இந்த சூப்பர்னோவாலாம் வச்சு இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் மூலிமா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அதை வச்சு பேப்பர் போட்டிருக்காங்க அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு வந்து குறைஞ்சி வந்துச்சு ரொம்ப குறைஞ்சிச்சு பேப்பர் போடுறதெல்லாம் காஸ்மாலஜி ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க ரெண்டு விஷயம் இந்த 70 இருக்குலையே அதை கொஞ்சம் நல்லா மனசில் வச்சுங்க அது நேராக வாங்க இதுதான் ஹப்பிள் கான்ஸ்டன்ட் டென்ஷன் நீங்கள் உள்ள டென்ஷன் நாம அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அவங்களோட இந்த இடத்துல 2020 இதை பாருங்கள் 71 கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் எம்பிசி அதாவது அதான் வர அதுதான் கிட்ட வந்துட்டேன் 2 மினிட்ஸ் எடுத்துக்கோது பொது சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் எம்பிசி புரியுது புரியுது எது சொல்லுங்க யா ஹெச்எஸ் கோடு வி இன்ட் ஆர் இதாங்க ஃபார்முலா ஹப்பிளோட ஃபார்முலா வெலாசிட்டி இன்ட் ரேடியஸ் ஒரு பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது என்ன வெலாசிட்டியில் போகுது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது இதுதான் வந்து ஹப்பிள் கண்டுபிடிச்ச ஃபார்முலா இது ஹெச் நாட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அப்சர்வ்டு ஹப்பிள் இது எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் உடச்சிட்டோம் இந்த ஃபார்முலாவை நாங்கள் உடச்சிருக்கோம் எல்லாம் உடச்சிருக்காங்க நாங்களும் உடச்சிட்டோம் ரைட் எப்படி பார்க்கணும் இது கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வெலாசிட்டி இருக்கு இல்லையா இன்றைக்குள்ள 71 கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் எம்பிசி அதுனா எம்பிசி எப்படின்னா நம்ம ஏத்தருக்கு நாம் பார்க்குறதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸுக்கு போயிட்டோம்னு சொன்னீங்களா தூரத்தில் பார்க்குறோம் மில்கி வேலாம் தாண்டி ஆண்டமீட்டர்லாம் தாண்டி ரொம்ப தூரத்தில் ஒரு பல்சார் எடுத்துக்கிறோம் இது நம்ம ஏத்து இது வந்து சன் இந்த எர்த்து இப்படி சுற்றிக்கிட்டு வருது சூரியனை இந்த இடத்துக்கும் வரும் எர்த்து இந்த இடத்துக்கும் வரும் இல்லைங்களா ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு பேனாக பிடிச்சிங்க ஒரு கணை பார்த்தா இப்படி தெரியும் இன்னொரு கணை பார்த்தா இப்படி போகும் அது பேரலாக்ஸ் மெத்தட் பேராது அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் எல்லாத்தையும் இப்போ இங்கே ஒரு ஸ்டார் தூரத்தில் பார்க்குறோம் ஒரு சூப்பர் ஐனோ ஐஏ சூப்பர் நோவா இங்கேருந்து பார்க்கும் பொழுது இங்கேருந்து நேராக பார்க்குறோம் இப்படி அண்ணாந்து மேலே பார்க்குறோம் வட்டிகளாக இது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்களா ஓகே இப்போ அது இங்கே வரும்போது இங்கேருந்து மெஷர் பண்ணுறோம் அப்போ அந்த பக்கம் போகும்போது அங்கேயிருந்து மெஷர் பண்ணுறோம் சைட் கோடு கொஞ்சம் கற்பனை பண்ணி இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் தான் இங்கேருந்து பார்க்குறோம் இங்கேருந்து பார்க்குறோம் இங்கேருந்து இது பேரலாக்ஸ் மெத்தட் பெறுது இப்படி பார்க்கும்பொழுது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுக்குமே எல்லாமே இல்லை ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம டிஸ்டர்ப் நம்ம டிஃபரன்சியேட் பண்ணுறது அதுதான் இங்கே ஒரு ஸ்டார் பார்க்குறோம் இங்கே ஒன்று பார்க்குறோம் இதுதான் இந்த டி ரேடியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இப்போ இங்கேருந்து பார்க்கும்பொழுது
கிடைக்கிற அந்த ஆங்கிலை வச்சு தான் மெசர் பண்ணுறாங்க எல்லோரும். இந்த எவ்வளோ வேகத்தில் ரீசீட்டிங் ஆகிட்டுருக்கு நம்மளோட இந்த கேலக்சிலாம் வந்து இங்கேருந்து சூரியனை வச்சு நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பல்சார் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து செவன்டி ஒன் கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் எம்பிசி போயிட்டுருக்கு, நம்மளோட விலைக்கு போயிட்டுருக்கு. எம்பிசினா என்ன கேட்டிங்களே, த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் மில்லியன் லைட் இயர்ஸுங்க அது. இது செவன்டி ஒன் கிலோமீட்டர் பர் செகண்ட் பர் எம்பிசில் வெயிட்டு போயிட்டுருக்கு. இது மத்தியானம் டிஸ்கஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட், டைம் ஆகிடுது. பிளாங்க்கு பொறுத்த வரைக்கும் 67 கிலோமீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. இப்போ சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினார்ல ரைஸ் ஜடால், அவர் வந்து 71 கிலோமீட்டர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால தான் டென்ஷன் இருக்குது. ரெண்டு இன்ஸ்டியூட், ஒன்று நாசா, ஒன்று பிளாங்க் இன்ஸ்டியூட், ரெண்டு பேரும் ஒருத்தர் 67 கிலோமீட்டர் பர் செகண்ட் சொல்கிறாங்க, ஒருத்தர் 71ங்கிறாங்க. ரெண்டுமே டேட்டா ஒத்து போகிறதுனால யாரும் ஒத்துக்கலை, நீங்கள் போயிட்டு தான் இருக்குது. இவர் தான் இந்த ரைஸ் இந்த மூணு பேர் டீம். இப்போ நோபல் பிரைஸ் 2017 வாங்கிட்டாங்க, இப்போ டீம் கிளம்பியிருக்கு. இதெல்லாம் தப்பு, எப்படி அவங்க நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம பேப்பர், இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த சர்டைன் காஸ்மாலஜிக்கல், இது வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பேப்பர். நான் மட்டும் இல்லை, என் பொண்ணும் டாக்டரும் டே நைட்டு வந்து ரொம்ப அதிகமாக காலங்களை செலவிட்டது வந்து இந்த பேப்பரில் தான். நானும் அழகர் ஐயாவும் ரொம்ப ரொம்பவே செலவிட்டோம். இதுதான் பேசிக்காக அமைஞ்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது வர விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இதை வந்து ஒன்று ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டோம். எஃப்சி கோல்டு எம் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், இந்த தான் எங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, இது வந்து கேஸ் இருக்குங்களா மாலிகோல், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, கொதிக்க வச்சா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. அந்த கான்செப்டை தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம். இதே ஃபார்முலாவை ஜஸ்ட் இதில் போட்டுக்கிட்டோம். இது ஒரு ஃபார்முலா எங்களுக்கு கிடச்சிது. இதுதான் வந்து இது எதாவது புரியுதுங்களா, புரியாதுன்னு நான் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் தான் சொன்னீங்களா, ஆர் டபுள் டார்னா ஃபோர்ஸ் அர்த்தம். ஃபோர்ஸ் கொல்ட்டு இங்கே ஒரு பாட்டு கிடைக்கும், இங்கே ஒரு பாட்டு கிடைக்குது. ரோக்கு வரேன், இங்கே ஒரு பாட்டு கிடைக்கும், இங்கே ஒரு பாட்டு கிடைக்குது இல்லையா. டைம் இல்லை, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸு, இது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு, இது வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸு, இது வந்து ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு. ரெண்டு விஷயந்தான், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் எக்ஸ்பேன்ஷன் பேஸ் நடக்குது. அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கான்ட்ராக்ட்ஸு, அதில் வர ஃபார்முலா அப்படி வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து சின்ன ஒரு பேப்பரில் இந்த இடம் ரொம்ப முக்கியமான பாட்டு, இது கண்டிப்பாக எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆர் சி ஓடு சி ஸ்கொயர் பை ஃபோர் பை ஜி, இந்த ஃபார்முலாமே நாங்கள் மாற்றவே இல்லை. இதில் இந்த வேல்யூ புட் பண்ணோம் அப்படியே சீனா வெலாசிட்டி, இதை புட் பண்ணால் எவ்வளோ வருது? நான் சொன்னது வந்துருச்சா எப்போ? ஃபைவ் இயர்ஸ் பேக்கு. பட் இப்போ 8.8. அப்போ இதில் எது கரெக்டு எது தப்பு? குவஷன் வந்துருச்சா? இங்கே பாரு, ஜி மாறுமா? மாறாது. சி மாறுமா? மாறாது. அப்போ ஆறு மாறுமா? மாறாது. அப்படி சொல்லிட்டோம். ஆனால் இப்போ டவுட்டு தான். ஓகே, அடுத்த ஸ்டெப் நாமளும் வளரணும் இல்லையா, அடுத்த ஸ்டெப் அது போயிட்டுருக்கும். இதை விட்டுருக்கு, இது அடுத்த பேப்பர். இது அது எல்லாமே அந்த பேப்பர்லேருந்து வர்றது தான். இனிமேல் வரப்போகுது எல்லாமே அதில் தான் வரப்போகுது. நாங்கள் மூணு பேர் சேர்ந்து போட்ட பேப்பர் தான் இது. அதே ஃபார்முலா திருப்பி திருப்பி வரப்போகுது உங்கள் லைஃப்லேயும், அதான் வரப்போகுது. கம்ப்ரஷன் ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, எங்கே இருக்குது? எது கம்ப்ரஷன், எது ரிப்பல்சன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சீக்கிரம். இது என்னது? இது ரிப்பல்சன். அதை மாற்றி போட்டுக்கோம் ஆக்சுவலாக. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இப்படியாக வரும், எக்ஸ்பென்ஸ் மோடுக்கு மாறிக்கும் சொன்னாலே அதை மாற்றிக்கிட்டோம். திருப்பி ஒவ்வொருத்தரும் இது மாற்றிட்டே இருப்போம். இந்த வந்து எக்ஸ்டென் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணிட்டோன்னா, இதை யூஸ் பண்ணி எச்எஸ்டி கோல்டு பி இன்ட் ஆர்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நாங்கள் ஆல்டர் பண்ணிட்டோம், கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் அதிகமாக போகிறதுனால அந்த ப்ராப்ளம் ஒன்று அரைஸ் ஆச்சு இல்லையா. அப்போ அதை நலிஃபை பண்ணணும், அது உள்ள டைமுக்குள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், அதே தான் எச்எஸ்டி கோல்டு விசி கோல்டு எச் இன்ட் ஆர் ஹப்பிள் ஃபார்முலா திருப்பி திருப்பி வந்துட்டு உதவிக்கு போயிருக்கு. இப்போ பிஎஸ்சி கூட என்ன வரும்,
தப்பண்டனே டோருக்கு பாருங்க வீசி கொண்டு எச்சின்ட்டார் மாற்றி போட்டோம் இல்லையா ஆ இந்த இடத்துல பிளட மிஸ்ட் பண்ணியிருக்கேன் வீசி கொண்டு எச்சின்ட்டார் எல்லா சிட்டிஸாக வீசிடி அனுப்பணும் இல்லையா அப்பள் சொல்லிட்டோம் இட்ஸ் நாட் வேலி அவ்வளோ முடிச்சு இது நம்மளுமே ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணாங்க அவங்களோட கிராஃபும் நம்மளோட கிராஃபும் நம்ம ஈக்குவலாக சேமாக வரும் இது பேப்பர் த்ரீ இது டார்க் எனர்ஜி பற்றது அதே ஃபார்முலாவே ரெடி ஆகிட்டே வரும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த பார்த்த கிராஃப் ஒன்றாவே இருக்கும் இது கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி வரலாறு சொல்லியிருக்காரு இது பார்த்து படிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஷயம் இருக்குது அது மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே வாழ்க்கை இம்பார்ட்டன் ஆ எஸ் வெளியீடு பகுதியின் அறிவியல் அணைவியல் அணிவுற அமைத்த அறுப்பெருஞ்சோதி வெளிங்கிறது ஸ்பேஸு எக்ஸ்பேண்ட் ஆகுது கான்டாக்ட் ஆகுது இப்போ எக்ஸ்பான்ஸ் மோடில் இருக்கிறோம் ஃபியூச்சரில் கம்ப்ரஷன் ஆகும் அவ்வளோதான் விஷயம் வாழ்க்கை வரப்பட கரைஞ்சது தான் சேரணும் சேர்ந்தது தான் பாமாகணும் மேட்ரு அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் வாழ்க்கை வரப்பட ஏதாவது டவுட் இருக்குங்களா புரிஞ்சுதுங்களா சரி வாழ்க்கை வரப்பட